نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله مولانا العظيم غنيت الكرية اللهم نلدي آخلين அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா இந்த மகத்துவம் நிறைந்த இரவிலே அவனுடைய இல்லத்திலே நம்மை சில அறிவுரைகளை கேட்டு நல்ல அறங்கள் செய்வதற்காக இங்கே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த மகத்துவம் நிறைந்த இரவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு என்று பல ஹதீஸுகள் வழியாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த இரவிலும் கூட சில பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை என்று பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிற இந்த இரவிலும் கூட சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இப்போ இந்த பாவங்கள் அது மன்னிக்கப்படாத அந்த பாவங்கள் எவை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த இரவிலே தன்னுடைய படைப்புகளை பார்க்கிறான், அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தயாராகிறான், எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். ஆனால் சிலரை தவிர, அந்த சிலர் யார்? முதலாவது முஷ்ரிக், இணை வைப்பவன். இணை வைப்பவருடைய பாவங்களை மன்னிக்கிறதில்லை. இப்போ இணை வைப்பவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகின்ற பலதெய்வ கோட்பாட்டுடைய சிலை வணக்க கோட்பாட்டுடைய இவர்கள் எல்லாம் இணை வைப்பாளர்கள். இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் விஷயத்தில் மன்னிப்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் முஸ்லிம்களாக இருந்து கொண்டே கூட சிறுக்குங்கிற அமல்ல நாம் தள்ளப்பட்டோம். நம்மை அறியாமலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய உம்மத்திலே எறும்பு ஊறுவதை போன்று சிறுக்கு ஊர்ந்து வரும் சொன்னான். எறும்பு ஊற சத்தமே கேட்காது. அது மாதிரி நம்மை அறியாமல் பல நேரங்களில் பல சிறுக்கான அமல்களை நாம சிக்கி விடுவோம். அல்லாஹ்வே இதை பற்றி சொல்வான், வமா யுஃமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அநேகம் பேர் அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இணை வைத்தவர்களாகத்தான் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்றாங்க, ஆனா இணை வைத்தவர்களாக என்று அல்லாஹ்வே சொல்றான். இப்போ அதனால நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய சூழலில் இருக்கிறோம். ஆனால் இந்த அமல் சிறுக்குடைய அமல் எது நம்மை சிறுக்கில தள்ளி விடுகிறது அதை நம்ம அறிகிறது கிடையாது, அதை நாம தெரிகிறது இல்லை. அப்படி நம்மை அறியாமல் நடந்து விடுகிற எத்தனையோ விஷயங்களும் இருக்கிறது. நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல சிறுக்கு வந்துடலாம், நம்முடைய சில செயல்பாடுகள்ல சிறுக்கு வந்து விடலாம். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லா விஷயங்களையும் கண்டித்தாங்க. சிறுக்கில் பெரியது சிறியது என்று கூட சொன்னாங்க. ஒரு அமல்ல முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய அமலை பெருமானார் சொல்லுவாங்க, அஸ்ஸிருக்குல் அஸ்கார். ஒரு ஆள் தொழுகிறார், நிறைய தர்மங்கள் செய்கிறார், ஆனால் புகழ விரும்புகிறார், மக்கள் பாராட்ட விரும்புகிறார்னு சொன்னால் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய சிறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால் நாம் நினைச்சிடக்கூடாது நமக்குக்கும் சிறுக்குக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நினைச்சிடக்கூடாது. இப்போ இந்த இரவில் அல்லாஹ் யாருடைய பாவத்தை மன்னிப்பதில்லை, முஷ்ரிக்குடைய பாவத்தை மன்னிக்கிறதில்லைன்னு சொன்னால் நம்மிடம் அது இருக்கிறதா என்பதை நாம பார்க்கணும். நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் கூட சிறுக்கு வந்தார். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புதுசாக சந்திக்க வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோள்பட்டையில் அந்த நபித்துவ முத்திரை
இலங்கிக் கொண்டிருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அவர் புதுசாக மதீனா வர்றதுனால அவருக்கு அது நபித்துவம் திரை, அதனுடைய மகத்துவம் அவருக்கு தெரியல. அவர் நினைப்பு கொண்டார், உடம்புல எக்ஸ்ட்ரா வளர்ந்திருக்கிற ஒரு சதை போட்டுறது, ஒரு சதை கட்டின்னு நினைச்சுக்கிட்டார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது என்ன சதை கட்டி, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இதை வெட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், குணப்படுத்திடுறேன், இந்த சதை குட்டியை நான் இல்லாமல் ஆக்கிடுறேன், ஏன்னா நான் தபீப், நான் ஒரு மருத்துவன் சொன்னான். பாருங்க, இப்படி சொல்றதுல என்ன தவறு இருக்குது, நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை கூட விரும்பல. என்ன சொன்னாங்க தெரியுமா, உண்மையிலும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவன் அல்லாஹ்தான் சொன்னாங்க, குணப்படுத்தக்கூடிய மருத்துவன் அல்லாஹ்தான் சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தையில கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு மருத்துவன் அப்படிங்கிற ஒரு 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 மமதையில் அவர் சொன்னார், அது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நாம டாக்டர்கள் அப்படித்தான் நம்புறோம், மருந்து மாத்திரைகளை நம்புறோம், அதுல கூட சிரிப்பு வந்துடக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தா இந்த டாக்டர்கிட்ட போனாதான் குணமாகும், மற்றவங்களையும் கட்டாயப்படுத்துவாங்க, இவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இது அந்த டாக்டர் மீதான ஈமான், இது சில மருந்துகள் மீதான ஈமான், இது இதுலயும் சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வந்து பெரியதும் இருக்குது, சிறியதும் இருக்குது. எல்லாவற்றிலும் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு அவற்றை போன சிபாவாகும் சொல்லுங்க. அல்லாவுடைய நாட்டப்படி இந்த மருந்தை சாப்பிட்டா குணமாகும் சொல்லுங்க. இந்த மருந்துல தான் குணம் இருக்குது, இந்த டாக்டர் போனாதான் குணம் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் போனாதான் குணம் இருக்குது, அங்கேயும் சிறுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பரமையானவர்களே, நமக்கும் சிறுக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம நினைக்க கூடாது. நாம எத்தனையோ மந்திரிக்கிற முறைகள்ல சிறுக்குக்கு போயிடுறோம். பொதுவாக மார்க்கம் தாவீதுகள் அணிவதை விரும்புறதில்லை. ஜாயிது குர்ஆனுடைய ஆயத்துகள், துவாக்கள், தாவீது போடலாம், மார்க்கம் வந்து அதை தடுக்கல, அதை ஹராமாக்கல்ல. மார்க்க அனுமதி அளித்த அந்த தாவீதுகளை போட்டுக் கொள்வது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் அதிலையும் மார்க்க விரும்புறது என்ன, ஒரு உயர்ந்த ஈமான்தாரிக்கு அதுவும் சிறப்பல்ல. மறுமையில 70,000 பேர் விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நபர்களுடைய குணம் என்ன, பெருமானார் சொன்னாங்க, லா யத்தகையரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டாங்க, நல்ல காலம் கெட்ட காலம்லாம் பார்க்க மாட்டாங்க, அவர்கள் மந்திரிக்க மாட்டாங்க, அவர்கள் நோய்க்கு சூடு போட மாட்டாங்க. அரபுகளிடத்துல இப்ப கரண்ட் ஷாக் மாதிரி எல்லா வைத்தியத்துக்கும் சூடு போடுவாங்க அரபுகள். இன்னும் சொல்ல போனா நோயே வருவதற்கு முன்னால வருமுன் காப்போங்கிற அடிப்படையில சூடு போடுவது அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு நிவாரணமா கருதப்பட்டுச்சு. பெருமானார் சொன்னாங்க, அவங்க சூடு போட மாட்டாங்க, அல்லாஹ் மீதுதான் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொன்னாங்க. இவர்கள் தான் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறவங்க. இப்போ மார்க்கம் அனுமதி அளித்தவைகளை கூட அந்த தாவீதுகளை கூட தவிர்த்தா நல்லது. ஆனா நாம அனுமதி அளித்த தாவீதுகளையும் பயன்படுத்துறோம், மார்க்க அனுமதிக்காத சில சிறுக்கான தாவீதுகளையும் போடுறோம். சில நேரங்களில் சாமியானவன் கொடுக்கறத போய் போடுறாங்க, அவங்கள்ட்ட போய் மந்திரிச்சு பாக்குறாங்க, அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க, மந்திரிக்க சொல்லி அவங்கள ஒரு ஒரு முஸ்லீம் போய் அவங்கள்ட்ட போய் என்ன சிறப்புனால நிக்கிறத பாக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க ஒரு நாள், அவங்க மனைவி அவங்க கழுத்துல ஏதோ தாவீது அணிஞ்சிருக்கிறாங்க. இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம், சொன்னாங்க, என்னுடைய வீட்டுல ஒரு நபித்தோழராகி என்னுடைய வீட்டுல அல்லாவுக்கு இணை வைக்கிற காரியம் நடக்குதான்னு சொல்லி அந்த தாவீதை பிடிச்சி தூக்கி எறிய போறாங்க. இப்ப அவங்க மனைவி சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, நான் ஏன் போட்டிருக்கேன் இது, சொன்னாங்க, என் கண்ணு பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது, கண்ணில இருந்து எப்ப பார்த்தாலும் தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது, என்னால எரிச்சல் தாங்க முடியல. ஒரு யூதர் இடத்துல நான் போனேன், அந்த யூதர் மந்திரிச்சு கொடுத்தாரு, அதை போட்டதுமே எனக்கு சரியா போச்சு. நம்ம எல்லாரும் அப்படிதானே சொல்றோம், குணமாயிட்டா அது உண்மைன்னு நம்புறோம், குணமாயிட்டா அதெல்லாம் சரி நம்புறோம். அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க, இவரும் சுதிரி மனைவி அந்த யூதத்தை போனா மந்திரத்து சரியா போச்சுன்னாங்க. உடனே அதற்கு இவன் மசூதி ரதி அல்லாஹ்வர்கள் சொன்னாங்க, அப்படி கிடையாது, அந்த மந்திரிச்சதுனால சரியா போச்சுன்னு நம்புறியே, இது தவறான நம்பிக்கை, மந்திரிச்சதுனால ஒன்னும் சரியாகல, சைத்தான் தான் உன் கண்ணுல குத்திக்கிட்டே இருந்தான், நீ எப்ப அந்த யூதர்கிட்ட போய் மந்திரித்தாயோ சைத்தான் குத்துறத நிறுத்திட்டான். எதற்கு தெரியுமா, நீ நம்பணும், இந்த யூதர் மந்திரிச்சதுனாலதான் குணமாச்சு, நீ நம்பணும், உன்னுடைய நம்பிக்கையை கெடுக்கணும், உன்னை சிறுக்களை கொண்டு போய் தள்ளணும், அதுக்காக சைத்தான் என்ன பண்றான், அங்க போய் மந்திரிக்கிற நேரத்துல குத்துறத நிறுத்திக்கிட்டான்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு அழகான துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துவாவை ஓதி நீ உன்னுடைய கண்ணில் தடவி கொண்டா என்று சொன்னா இதெல்லாம் சரியா போயிடும். இந்த தாவீதுகளை தூக்கி வீசுன்னு சொன்னாங்க. அதனால அருமையானவர்களே, இந்த இரவுல முஷ்ரிக்கிட்டு பாவம் மன்னிக்கப்படுறது இல்ல அப்படிங்கறத நாம யாரு போய் இணை வைப்பாளர்களுக்கு சொல்லப்பட்டதான் நினைக்க கூடாது. நம்மிடமும் கூட நம்மை அறியாமல் பல பல வகையில இந்த சிறுக்கெனுங்க வரத்தான் செய்யுது. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த COVID-19 ஒட்டி பார்த்தோம்னா எப்படி எல்லாம் சிறுக்குடை பிரச்சாரம், உலகம் முழுக்க சிறுக்குடை பிரச்சாரம், அதற்கு கொண்டு வரப்பட்ட தடுப்பூசி. தடுப்பூசி மார்க்கத்தில் வைத்தியத்திற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா அந்த தடுப்பூசிக்கு எப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டது, அதுதான் உயிரை பாதுகாக்கும். ஏதோ தடுப்பூசி போட்டா சாவே வராது, தடுப்பூசி போட்டா மரணமே வராது, தடுப்பூசி போட்டா நோயே வராதுங்கிற இதுவும் இருக்குதான். இந்த அளவுக்கு ஒரு படைப்பின் மீது உச்சக்கட்டமான நம்பிக்கை, அல்லாஹ் மீது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அல்லாஹ் மீது ஒரு ஆற்றல் இருக்குது நம்பனா அதற்கு பெரும் சிறுக்குதான். அப்ப இந்த கோவிடை ஒட்டி அந்த மாதிரி சிறுக்குடைய பிரச்சாரங்கள் உலகத்தில் செய்யப்படுது. அதனால நாம சிறுக்குன்னு சொன்னா கோயில கும்பிடுவது மட்டும் சிறுக்கு என்று கருதக்கூடாது, பல தெய்வத்தை வணங்குறது மட்டும் இணை வைப்பு என்று கருதக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பல்வேறு பேச்சுக்கள் அதுலையும் சிறுக்கிறது. அந்த சிறுக்கை விட்டு நாம நம்மளை பாதுகாக்கணும். நம்மள்கிட்ட சிறுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரப்புடைய கண்ணியத்தை விளங்கணும். அல்லாஹுடைய மகத்துவம், அல்லாஹுடைய கண்ணியம், அது உள்ளத்துல இருந்துச்சுன்னா சிறுக்கு வராது. அல்லாஹ் சொல்லுவோம், இவர்கள் அல்லாஹை எப்படி விளங்க வேண்டுமோ, அல்லாஹை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி இவர்கள் அறியவில்லைன்னு சொல்றான். அல்லாஹை முழுமையா அறிஞ்சிட்டோம்னு சொன்னா சிறுக்கு எந்த ரூபத்திலும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு விட்டு சென்றதுல மிக உன்னதமானது என்னன்னு சொன்னா, அவங்க அல்லாஹை கண்ணியப்படுத்துவதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். நாம அப்படி அல்லாஹை கண்ணியப்படுத்தவே முடியாது. அவங்க சஜிதாவை அல்லாஹை புகழ்றதா இருக்கட்டும், துவால அல்லாட்ட இறைஞ்சுவதாக இருக்கட்டும், ஹஜ்ஜில் அல்லாட்ட மன்றாடுவதாக இருக்கட்டும், அவங்க அல்லாவை புகழ்ந்து அந்த வார்த்தைகள் அந்த வரிகள் இருக்கிறது, அதனுடைய கண்ணியத்தை நீங்க விளங்கினீங்கன்னு சொன்னா எந்த ரூபத்திலும் சிறுக்கு வராது. அல்லாவுடைய இந்த சக்திக்கு முன்னால யாருக்கும் எதற்கும் எதுவும் இல்லைங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அதைத்தான் பெருமானார் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாள் இரவு நேரத்தில் அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானாரை தேடுறாங்க. ஆயிஷா சின்ன வயசு பெண்மணி தான், பெருமானார் நிக்காசிமும் சின்ன வயசு தானே, அதனால சிறிய வயதுக்குரிய சில சேட்டைகளும் சில கவலைகளும் அவங்களுக்கு உண்டு. ராத்திரி படுக்கையில பெருமானார் இல்லைன்னா அவங்களுக்கு கவலை வந்துடும், தேடுவாங்க எங்க போயிட்டாங்க. ஒரு நாள் அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில காணுமேன்னு தேடுறாங்க, வீட்டுல விளக்கு இல்ல, அப்படியே கையை இங்கும் அங்கும் துலாவி கொண்டே போனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கை பெருமானாருடைய உள்ளம் காலில் படுது. உள்ளங்கால அதிகத்தில் அப்படியே வருது, உள்ளங்கால போய் வச்சாங்க. சொல்றாங்க ஆயிஷா, வஹுமா மன்சூபத்தான், பெருமானாருடைய ரெண்டு கால்களும் நட்டமா இருக்குது. அவங்க சுஜூதில் இருக்கிறாங்க, சுஜூதில் இருக்கும்போது என்ன ஓதுறாங்க ஆயிஷா கவனமா கேட்கிறாங்க. அந்த சுஜூதலை பாருங்க எப்படி துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக், இறைவா உன் பொருத்தத்தை கொண்டு உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னை கொண்டே உன்னுடைய எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ உன்னை புகழ்ந்த மாதிரி என்னால் உன்னை புகழ முடியாது. யார் துவா கேட்கிறாங்க, பெருமானார் சொல்லலாம் அழைச்சிடும். இப்பதான் ஆயிஷா சொல்றாங்க, நான் இவங்க எங்க போனாங்களோ நினைச்சு தேடிட்டு இருக்கிறேன், ஆனா பார்த்தா அவங்க நிலை வேறு, என் நிலை வேறு, என் புத்தி வேறு, அவங்க நிலைமை வேறு, அப்படியே சொல்றாங்க ஆயிஷாவை. என் சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருந்துச்சு, என் சிந்தனை நபி வேற எங்கேயோ போயிட்டாங்கிற கவலை ஆயிஷாவுக்கு. ஆனா சொல்றாங்க, நான் எங்கனமோ நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா அவங்க எப்போதும் ரப்போட தான் இருக்கிறாங்க, எப்போதும் ரப்புடைய சிந்தனையில இருக்கிறாங்க. இந்த ரப்புடைய கண்ணியம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மகத்துவம் தான். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா எத்தனை தடவை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் பேச்சுக்கு இடையில நடுவுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்களால என்ன முடியாது. காலையில தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பாங்க, நாம மட்டும் தான் எழுந்திருக்கிறோம். அந்த எழுந்திருக்கிற நேரத்திலையும் ரப்புடைய அந்த மகத்துவம், ரப்புடைய அந்த கண்ணியம், அதை மனசுல நிறுத்தி கொண்டு காலையில எழுந்திருப்பாங்க. எழுந்ததும் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். காலையில தூங்கி எஞ்சா
அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே புகழ் எல்லாம். அந்த நூறு சமாவாதி வல் அர்த், நீதான் இந்த வானங்கள் பூமி அவைகளுக்கு இடையில் உள்ள எல்லா படைப்பினங்களுடைய பிரகாசமே நீதான். அல்லாஹ் கொண்டுதான் எல்லாமே பிரகாசிக்குது. வஅஸ்ரஃபத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, இந்த பூமி வெளிச்சமா இருக்குதுன்னா என்ன கொண்டு, அல்லாவுடைய பிரகாசம். அல்லாவுடைய பிரகாசம் தான் சூரியனுக்கு சந்திரனுக்கு எல்லாம் ரப்புடைய பிரகாசம். அல்லாஹ் நூறு சமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தான் வானங்கள் பூமியினுடைய பிரகாசமா இருக்கிறான். காலையில் எழுந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அந்த ரப்பு ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின், லக்கல் ஹம்து அந்த மலிக்கு ஸமாவாத், நீதான் இந்த வானங்கள் பூமியினுடைய அதிபதி, இந்த வானங்கள் பூமியினுடைய அரசனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் புகழ்றாங்க. லக்கல் ஹம்து அந்த கய்யூமு ஸமாவாத், நீதான் வானங்கள் பூமியை நிர்வகிப்பவன். எந்த இடத்தை எடுத்து பாருங்க, ரப்புடைய இந்த கண்ணியம் தான். இது நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா ஷிர்க் வராது. சிறுக்கு மட்டும் ஒரு அருமை, யார்கிட்டையும் போக தேவையில்லைங்க. ஒரு துவாவை மட்டும் எல்லாரும் செய்யுங்க, ரப்பே மௌத்து வரைக்கும் உன்னுடைய வாசரை தவிர யார் வாசலையும் தட்டக்கூடாது. எதற்கும் நோயானாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சூனியமானாலும் சரி, செய்வினையானாலும் சரி, அல்லாவை விட உலகத்துல பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. இந்த நம்பிக்கை வந்துட்டா ஒரு மனுஷன் சிறுக்கை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான். அதனால இந்த ஹதீஸை நாம் அப்படி விளங்கக்கூடாது. முஷ்ரிக்குன்னு சொன்னா யாரோ எவரோ நினைச்சிடாதீங்க, நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை அறியாம சிறுக்கு அங்கங்க ஒட்டிக்கிட்டு வருது. அல்லாஹ் அந்த சிறுக்கில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த இரவுல யாருக்கு முஷ்ரிக்குடைய பாவம் மன்னிக்கப்படுறதில்லை. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன பாவிகளுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, இரண்டாவது பாவி யாரு, முஷாஹின். முஷாஹின்னா யாரு, உள்ளத்துல யார் மீதாவது வெறுப்ப சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, உள்ளத்துல வந்து வெறுப்பு இருக்கவே கூடாது, யார் மீதும் இருக்கக்கூடாது. முஷாஹின்னா உள்ளத்துல யார் மீதாவது வெறுப்பு, யார் மீதாவது பகை, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் அழிஞ்சு போகணும், அவனுடைய செல்வாளியனும். இந்த உள்ளத்துல வெறுப்ப சுமக்கிறான் பாருங்க, இந்த இரவுல அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. உள்ளத்துல அதை தயவு செஞ்சு நீக்கிறது. யார் மீதும் வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. அந்த வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த இரவுலும் மன்னிப்பு கிடையாதுங்க. திங்கள் வியாழன் அல்லாஹாலா மலக்குமார்களுக்கு சொல்லுவான், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இணை வைக்காத எல்லார் பாவத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவான். மலக்குமார்களுக்கு சொல்லிட்டு சொல்லுவான், முஸ்லிம்கள்ல ஒரு ரெண்டு பேருடைய பாவத்தை மட்டும் பெண்டிங்கில் வைங்கன்றுவான், மன்னிக்காதீங்க. யார் அந்த ரெண்டு பேர், சண்டை போட்டு இவன் அவன் மீது வெறுப்பும் அவன் இவன் மீது வெறுப்பும் கொண்டிருக்கிறானா, இவங்க பாவத்தை மன்னிக்காதீங்க, அப்படியே வைங்க. இந்த ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டா மன்னிச்சிருங்க, இல்லைன்னா மன்னிக்க கூடாது. அப்ப இந்த இரவுலையும் உள்ளத்துல வெறுப்பு இருக்க கூடாதுங்க. மூணு விஷயங்கள் உடம்பாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் சிறந்த மனிதனாகிறதுக்கு மூணு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று சலாமத்து சதர், உள்ளத்துல தூய்மை, யாரை பத்தியும் வெறுப்பு இருக்க கூடாது, உள்ள தூய்மை. இரண்டாவது சஹாபத்து நஸ், தாராள மனம், எல்லாருக்கும் கொடுக்கிற மனம் இருக்கணும். மூணாவது அந் நசீஹத்துல் உம்மா, எல்லா முஸ்லிம்களுக்கும் நல்லது நாடணும். இந்த மூணு விஷயம் இருந்துட்டா நீங்க தான் பெரிய வலியுல்லா, அல்லாஹ்வுடைய பெரிய நேசர் நீங்க தான். அப்ப இந்த இரவுல யாருடைய பாவம், யார பத்தி மனசுல தப்பான எண்ணம், யார பத்திய குரோதம், யார் மீது வெறுப்பு வச்சிருக்கிறோமோ அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது கிடையாது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடையே எப்படி இருக்க விரும்புவாங்கன்னு சொன்னா, எல்லா தோழர்களையும் சமமா பார்க்க ஆசைப்படுவாங்க. யாரை பார்த்தாலும் ஹஜ்ரத் அபூபக்கரை எப்படி பாசத்தோடு பார்க்கிறாங்களோ அதே பார்வையில பிலாலையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதே பார்வையில அம்மாரு குனி யாசரையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதே பார்வையில ஒரு கடைசிக்கோ சஹாபிய பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு மத்தியில சண்டை ஏதாவது வந்தா என்ன கொண்டு வந்து சொல்லாதீங்கம்மா, என்ன சொல்லாதீங்க, உங்க சண்டையை உங்களோட முடிச்சுக்குங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க யாரை பத்தியாவது என்னிடத்துல சொன்னா, நான் அவரை பார்க்கும்போது நீங்க அவரை குறை சொன்னீங்களே அது ஞாபகத்துக்கு வந்துடும், நான் உங்க எல்லாரையும் சந்தோஷமா சம நிலையில வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சலாமத்து சொதர், நாளை மறுமையினால பலன் தரப்போவது இந்த தூய உள்ளம் தான். அல்லாஹ் சொல்லுவான், யோமலா என் ஓலா பனும், அந்த தினத்திலே குழந்தைகள் பலன் தர மாட்டாங்க, செல்வம் பலன் தராது, இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சுத்தமான உள்ளத்தோடு வரணும். நம்மை அறியாம பிறரை பத்தி தப்பான எண்ணங்கள் நமக்கு ஏற்படத்தான் செய்யுது, ஏற்படவும் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, மூணு விஷயம் எல்லார்ட்டையும் இருக்குமா, மூணு விஷயம் எல்லார்ட்டையும் இருக்குமா, இருக்கத்தான் செய்யும்.
இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அந்த மூணு விஷயத்தை எப்படி கையாளணும்? பொறாம எல்லாருக்கும் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் பொறாம இல்லை அப்படி சொல்றவங்க பொறாம நிறைய இருக்குன்னு அர்த்தம். பொறாம இருக்கும், பொறாம இல்லாம தான் இருக்காது, பொறாம இருக்கதான் செய்யும். ரெண்டாவது என்ன, யாரை பத்தினாவது தப்பான எண்ணம் வரத்தான் செய்யும். நான் யாரையும் தப்பா நினைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பான எண்ணம் வரத்தான் செய்யும். மூணாவது என்ன, சகுனம் பார்க்கறது. எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் கூட சில நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே போறப்போ ஏதோ குறுக்க போயிடுச்சு, என்னடா ஏதோ கெட்ட சகனமோன்னு நினைச்சிருவான். நல்ல மனுஷனா இருப்பான், தொழுகையாளியா இருப்பான், என்னடா இந்த காரியத்துக்கு தடையா போயிருமோ வரும். இந்த மாதிரி மூணு விஷயம் இருக்குது, பொறாம, தப்பெண்ணங்கள், சகனம் பார்த்தல். இந்த மூணுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க. இந்த மூனை எப்படி கையாடுறது அது சொல்லி காட்டான். மூனை இருக்கு எல்லாத்தையும் எப்படி கையாடுறது, பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆனால் யார் மீது பொறாமைப்படுகிறீர்களோ அவங்களுக்கு எதிராக அநியாயம் பண்ணாதீங்க. பொறாமை இருக்கும், அந்த பொறாமை நம்மளை எதை தூண்டக்கூடாதுன்னு சொன்னா, யார் மீது பொறாமைப்படுகிறோமோ அவர்கள் மீது அநியாயம் செய்ய தூண்டக்கூடாது. இந்த அளவுக்கு பொறாமை இருக்கலாம், தப்பு இல்லை, தப்பெண்ணம் வரலாம், யாரை பத்தியாவது தவறான எண்ணம் வரலாம், ஆனா அந்த எண்ணத்தை வளர்க்க கூடாது, அந்த எண்ணத்தை அடுத்தவங்க பேசக்கூடாது, அப்படி பேசினால் அது பாவமா போயிடும் சொன்னாங்க. மனுஷனுக்கு சகுனம் வந்துடும் சில நேரங்கள்ல, இது கெட்ட சகனமோங்கிற எண்ணம் வந்துடும். அப்படி வந்துட்டா பெருமானார் சொன்னாங்க, வீட்டை விட்டும் போறோம், வாகனத்தை என்ன செய்யறோம், ஆன் பண்றோம், ஏதோ தகாத விஷயத்த பார்த்த மாதிரி இருக்குது, உடனே சொல்லுங்க அல்லாஹும்ம லா ஃபைர இல்லா ஃபைரு ஒலா ஃபைர இல்லா ஃபைரு ஒலா இலாஹ ஃபைரு. எல்லாம் இல்லாதனாலும் உங்க கையில தான் இருக்குது, எல்லா சகனமும் உங்க கையில தான் இருக்குது, ஒன்ன தவிர இறைவன் இல்லை. அருமையானவர்களை, நல்ல தப்பான எண்ணங்கள் உள்ளத்துல வந்தா அதை வளர விடக்கூடாது, உடனே கலந்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில கூட அவ்வப்போது இது மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு, தவறா இன்னும்படியான பிரச்சனைகள் வரும், அதை உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செஞ்சுக்குவாங்க. வரலாற்றில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நாங்களோட பெருமானாருடைய பிறப்பை ஒட்டி பேசும்போது சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 ஹுனைன் போர் முடிந்து வரும்போது நிறைய போர் செல்வங்கள் அந்த போர்ல கிடைக்குது, நிறைய போர் செல்வங்கள், அதாவது ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆடுகள், நிறைய காசு பணங்கள் எல்லாம் கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜியாரானாங்கிற ஒரு இடம், மக்காவில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அருகில் உள்ள ஒரு இடம் அது, அங்க போய் கூட உம்ரானா செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் செல்வங்களை பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது சமீபத்தில் முஸ்லீமான, அப்பதான் முஸ்லீம் ஆகிருக்கிறாங்க சில பேர், அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சண்டை போட்டவங்க, இஸ்லாத்தை அழிக்க நினைச்சவங்க, அபு சுஃபியான், சஃபான் இப்னு உமையா, இவங்க எல்லாம் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல தான் முஸ்லீம் ஆனாங்க. அதுக்கு முன்னாலே இஸ்லாத்தின் விரோதிகளாக, பகைவர்களாக இருந்து பல போர்களை வழிநடத்தியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிமத்துடைய போர் செல்வங்களை பிரிச்சு கொடுக்கும் போது அபு சுஃபியான கூப்பிட்டு, இந்தாப்பா 100 நீ வச்சுக்கணுங்கிறார். 100 என்ன விட இருக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைய மதிப்புல 100 கோடியை தொடும். சஃபானு உமையா, அவர் பெருமானாரை கொல்ல திட்டமிட்டவர், அவரை கூப்பிட்டு இந்தா நீ 100 வை பிடிச்சுக்கங்கிறாங்க. இதெல்லாம் அன்சாரி சஹாபாக்களுக்கு இந்த காட்சியை பார்க்கிறாங்க, அன்சாரிகள் இந்த காட்சியை பார்க்கிறாங்க. என்னடா இது, இந்த குறைசிகளை எதிர்த்து போர் செய்வதற்கு நாம வந்தோம், இந்த குறைசிகளை எதிர்த்து போர் செய்வதற்கு நாம வந்திருக்கிறோம், நாம தான் எல்லா தியாகங்களும் செஞ்சிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்வங்களை நமக்கு தராம இந்த காபிர்களா இருந்து இப்ப முஸ்லீமா இருக்கிறாங்க, சில நாட்கள் தான் ஆயிருக்கிறது முஸ்லீம் ஆகி, இவங்களுமே கொடுக்குறாங்களே, அபு சுஃபியானுக்கும் சஃபானுக்கும் கொடுக்குறாங்களே என்று யார் பேசிக்கிறாங்க, அன்சாரி. ஒரு தப்பு என்ன வந்துடுது, ஒரு தவறான எண்ணம், யாரை பத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே அன்சாரிகள் மனதில் ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை அப்படியே விட மாட்டாங்க, எந்த பிரச்சனையையும் ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டா சரியா போயிடும். முதல்ல அப்படியே என்னங்க, ஆரம்ப வளர விடக்கூடாது, சீக்கிரம் வளர விட்டுருவோம் அப்படியே, அதுதான் குடும்பங்கள்ல பிளவாக அமையும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தவறாக சில அன்சாரி தோழர்கள் வாலிபர்கள் சில பேர் பேசிடுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடைய தலைவரை கூப்பிடுறாங்க, சாது பின் உபாதாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என்னப்பா உன்னுடைய கூட்டம் இப்படி பேசிக்கிட்டாங்களாமே, என்னை பத்தி இவ்வாறு பேசினாங்களாமே, அதுல நீயும் ஒரு ஆளான்னு கேட்கறாங்க, நீயும் பேசிக்கிட்டியான்னு கேட்கறாங்க.
நம்மள மாதிரி ஆளா இருந்தா நம்ம என்ன செஞ்சு தப்பிச்சிருப்போம், நான் பேசலன்னு சொல்லுவோம். ஆனா அவர் அப்படிலாம் சொல்லல, அவர் உண்மையை சொல்லிட்டாரு. நானும் அந்த கூட்டத்துல ஒரு ஆளு தான், யார சாதுமன் உபாதன், நானும் அந்த கூட்டத்துல ஒரு ஆளு. அவர் தன்னை நிரபராதி எல்லாம் ஆக்கல, இல்ல இல்ல நான் எல்லாம் பேசல அப்படிலாம் சொல்லி கொள்ளல. எல்லாரும் பேசுனாங்க அந்த கூட்டத்துல, நானும் ஒரு ஆளு தான், நானும் மனுஷன்தான், எனக்கும் தப்பான எண்ணம் வந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் வந்த மாதிரி. நாங்க தான் எல்லாத்துக்கும் போராடுறோம் கஷ்டப்படுறோம், ஆனா நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு 100 ஒட்ட அத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே, எல்லாருக்கும் அர்த்தம் தான். உடனே பெருமானார் சொன்னாங்க, அப்படியானால் உன்னுடைய கூட்டத்தினர் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுன்னாங்க. யார அன்சாரிகளை எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டு, அன்சாரிகளை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாது, அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கணும், அதை யாரும் வரக்கூடாது, அவங்களை மட்டும் ஒன்று கூட்டு. அவரும் போய் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மட்டும் அழைத்து தனியாக பேச விரும்புறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லா அன்சாரிகளும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டப்பட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ நம்ம இஸ்லாம் கேட்கிறாங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்களாமே, இப்படி எல்லாம் என்ன பத்தி நீங்க சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நான் வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்க, அலம் அஜிதுக்கும் பொல்லாதன், நான் வர்றதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னால நீங்க வழிகட்டு போயிருந்தீங்க, கண்டதையும் வணங்கி கொண்டிருந்தீங்க, உங்களுக்கு அல்லா ஹிதாயத்தை யாரை கொண்டு, என்ன கொண்டுதானே அல்லா கொடுத்தான். நான் வர்றதுக்கு முன்னால முத்தஃபர்ரிகீன், நீங்க இரண்டு அணியாக பிரிஞ்சு சண்டை போட்டு கொண்டிருந்தீங்க, அவுஸ் என்றும் ஹஜ்ரஜ் என்றும் சண்டை போட்டு வரலாற்றுல புஆஸ் யுத்தம் அவுஸுக்கும் ஹஜ்ரஜுக்கும் நடந்துச்சு, நீங்க என்ன செஞ்சீங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு கிடந்தீங்க, அல்லாஹ் தஆலா என்ன கொண்டுதானே உங்களை ஒன்று சேர்த்தான், குலூபிக்கும் என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தானே, அதை நீங்க நினைச்சு பார்க்கலையா, அதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டாமா. அடுத்து சொன்னாங்க, அலம் அஜிதுக்கும் ஆலத்தன், நான் வர்றதுக்கு முன்னால ஏழ்மையில இருந்தீங்க, வறுமையில இருந்தீங்க, அதனாக்கும் அல்லா, நான் வந்த பிறகுதானே அல்லா உங்களை செல்வந்தர்களா ஆக்கியிருக்கிறான், அல்லா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், இதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த தோடர்கள் எல்லாருமே உண்மையை ஒத்துக்கிறான், உண்மதை யார சொல்லலாம், இதெல்லாம் நீங்க வந்த பிறகு கிடைச்ச பாக்கியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை பாருங்க, அவங்க திருப்பி அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டேன், வழிகட்டு போய் இருந்தீங்க, என்ன கொண்டு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், பிரிஞ்சு கிடந்தீங்க, என்ன கொண்டு அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான், ஏழைகளா இருந்தீங்க, என்ன கொண்டு உங்களை எல்லாம் பணக்காரனாக்கணா. அந்த தோழர்களை பார்த்து சொன்னாங்க, திருப்பி நீங்களும் என்ன பார்த்து கேட்கலாம், அப்படி கேட்டா நீங்க சொல்றதும் உண்மைதான், இந்த பெருந்தன்மை எந்த தலைவருக்கும் வராது. என்ன சொல்றாங்க பெருமானார், திருப்பி அன்சாரிகளை என்ன பார்த்து நீங்க கேளுங்க, என்ன கேளுங்க, நீங்கள் பொய்யாக்கப்பட்டு வந்தீர்கள், உங்கள் சமூகம் உங்களை பொய்யாக்குச்சு, நாங்கதான் உங்களை உண்மைப்படுத்தினோம், உங்கள் கூட்டம் உங்களை பொய்யாக்கிய நேரத்திலே நாங்கதான் உங்களை என்ன செய்தோம், உண்மைப்படுத்தினோம், உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு உதவி செய்வதை கைவிட்டது, நாங்கதான் உங்களுக்கு உதவி செஞ்சோம், உங்களுடைய கூட்டம் நாட்டை விட்டு உங்களை துரத்தியது, நாங்க தான் மதீனாங்கிற உன் நாட்டை கொடுத்து உங்களை அரவணைச்சோம் அப்படின்னு நீங்க சொல்லலாமே அன்சாரிகளேன்னு சொல்றாங்க பெருமானார். அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க சொன்னாலும் உண்மைதான், ஏன்னா என்னுடைய கூட்டம் என்ன பொய்யாக்குச்சு, நீங்க உண்மைப்படுத்தினீங்க, என்னுடைய கூட்டம் என்னை நாட்டை விட்டு விரட்டியது, உதவி செய்யல, நீங்க உதவி செஞ்சு அரவணைச்சீங்க, நீங்களும் சொல்லலாமேன்னு சொன்னாங்க. ஆனா அன்சாரிகள் பெருமானாருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் அழுதாங்க. இதை கேட்டு பெருமானார் கடைசியா சொன்ன வார்த்தை, அதுக்குதான் நான் சொல்ல வர்றேன், தலைவர்கள் மத்தியில சின்ன தொண்டர்கள் மத்தியில பிரச்சனை ஏற்படும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படும், மனக்கசப்பு ஏற்படும், எல்லா விஷயத்தையும் அனுகூலம் வர நமக்கு பெருமானார் செல்லதாலிச்சு அவங்கள்ட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக அந்த மக்கள்கிட்ட பெருமானார் கேட்டாங்க, நான் இந்த அபு சுஃபியானுக்கும் நேற்று முஸ்லிமானவர் தான், இந்த சஃபானுக்கும் உமையாவுக்கும் நேற்று முஸ்லிமானவர் தான், இவங்களுக்கெல்லாம் நான் 100 ஒட்டகத்தை கொடுத்தேன், உண்மைதான், எதுக்கு தெரியுமா, இந்த ஆளுகள்லாம் இஸ்லாத்துல உறுதியா வரல, ஈமான் உறுதியாலாம் இஸ்லாத்துக்கு வரல, கொஞ்சம் இந்த ஒட்டகத்தை கொடுத்தாவது இவங்க நல்ல முஸ்லீம்களா வாழட்டுமேங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகத்தையும் கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்கிற போது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக என்னை அழைத்துக் கொண்டு செல்லுங்களேன், இவங்க ஒட்டகத்தை கொண்டுட்டு போகட்டும், ஆட்டை கொண்டுட்டு போகட்டும், நீங்க அல்லாஹ்வுடைய தூதராகிய என்ன கொண்டு போங்க. எல்லா மக்களும் ஒரு வழியில் நடந்து அன்சாரிகள் ஒரு வழியில போனா அன்சாரிகள் நீங்க போற பாதையில தான் நான் வருவேன்னு சொன்னாங்க. மற்ற மக்களுக்கு எல்லாம், மற்ற மக்கள் எல்லாம் எனக்கு வெளியாடை, அன்சாரிகளாகிய நீங்கள் எனக்கு உள்ளாடை.
ஆடையில நம்ம பனிய நம்ம உடம்போட ஒட்டி இருக்குது, அந்த மாதிரி நீங்க எனக்குன்னு சொன்ன போது அன்சாரிகள் தாங்க முடியாம அழுது கொட்டிட்டாங்க. சொன்னாங்க, யார சொல்றதா, எங்கள் சில இளைஞர்கள் அவங்க தெரியாம பேசிட்டாங்க. இப்ப நான் சொல்ல வந்தது, இந்த மாதிரியான எண்ணங்கள் சில நேரங்களில் பெரியவங்களை பத்தி கூட வரும். சொல்ல போனா அஜித்குமார பத்தியும் வரும், ஏன் அதற்கு இப்படிலாம் பண்றாருலாம் வரும். எதையுமே நேர்ல கேட்டு தெளிவுபட்டார். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு ஆளை பத்தி தப்பான எண்ணம் வந்தா அதை நேர்ல கேட்டு தெளிவுபடுத்தாம அதுக்கு தலை காது மூக்கு எல்லாம் வச்சு அதை ஜோடிச்சு நம்ம நூற குறப்பிடும். அதான் நம்மளுக்கு விட வேலை. யாரா இருக்கட்டுங்க, எல்லாத்தையுமே சில விஷயங்கள் தெரியும். அப்ப அந்த மாதிரி தெரியும் போது ஏன் அஜித் இப்படி செய்யறாரு, நேர்ல கேட்டுங்க தெளிவுபடுத்தணும். இதைத்தான் பெருமானார் செல்லதா ஆலோசனை அவர்கள் இந்த சம்பவத்தில் நமக்கு கற்றுத்தந்தாங்க. நான் சொல்ல வந்த விஷயம், உள்ளத்துல வெறுப்பு இருக்கக்கூடாது, அந்த வெறுப்பை உடனே நீக்கி ஏறணும். இந்த இரவுல அல்லாஹத்தாலா அத்தகைய வெறுப்புள்ளவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னான். மூன்றாவது, நான் ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன், இந்த இரவுல பாவங்கள் மன்னிக்கப்படாத மூணாவது நபர் யாரு, காத்தியோர் ரகம், உறவுகளை துண்டிப்பவன், உறவுகளை முறிக்கிறவன், அவன் பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறது இல்லை. நம்மில் உறவுகளை முறிக்கிறது சர்வ சாதாரணம். பெற்றோருடைய உறவு, தாய் தந்தையர்கிட்ட பேசாம இருக்கிறாங்க பல பேர், தாயோடு பேசாம, தந்தையோடு பேசாம பல பேர், சகோதரர்களோடு பேசாம, பெற்ற பிள்ளைகளோடு பேசாம, இப்படியாக பல்வேறு வகையில உறவுகளை முறித்து கொண்டு வாழ்றோம். இந்த இரவுல அல்லாஹத்தாலா யார் உறவுகளை முறித்து கொண்டு வாழ்கிறானோ அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹத்தாலா மன்னிக்கிறது. அதனால உறவுகளை அரவணைச்சு வாழணும். நாம வந்து மூணு யாசின் ஓதுறோம், ஆயுளுடைய பறக்கத்துக்காக ஓதுறோம், ரிசுக்குடைய பறக்கத்துக்காக ஓதுறோம். ஆயுள் அதிகமாக்கப்படணும், ரிசுக்கு அதிகமாகணும்னு சொன்னா உறவுகளை அரவணைச்சா போதும். உறவுகளை அரவணைச்சா இந்த ரெண்டுமே யாசின் ஓதாட்டாலும் கிடைச்சிரும். யாசின் ஓதுனாலும் சரி, உறவுகளை முறிச்சிங்கன்னு சொன்னா ஆயுளும் குறைக்கப்படும், ரிசுக்கும் குறைக்கப்படும். அப்ப இந்த இரவுல காத்தியோடு யார் உறவுகளை துண்டிக்கிறாங்களோ அவங்க பாவம் மன்னிக்கப்படுறது இல்லை. நாம வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டு வருஷக்கணக்கில் பார்க்கறது இல்லை, தீதாரே பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் நம்ம சத்தியம் பண்றோம். அதனால இது ஒன்று பாவங்கள் செஞ்சா அந்த பாவிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. தாய் தந்தையருடைய உறவுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் முன்பே பல தடவை சொல்லியிருப்பேன், ஒரு காபிரா இருந்தா கூட அவருடைய தாய்க்கோ தந்தைக்கோ அவர் செய்கிற பணிவிடை அவருக்கு பலன் தரும். அது மோடி ஆனாலும் சரிதான். இன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னாரு, மோடிக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கறது கூட ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா மோடிக்கும் ஒரு தாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தன்னுடைய தாயை நல்லா கவனிக்கிறதுனால, தாய் மீது அனுபவிக்கிறதுனால கூட ஒரு காபிருக்கும் பலன் கிடைக்கும். வேடிக்கையா நான் சொல்லல. அப்ப மோடிக்கும் ஒரு தாய் இருக்கு தானே செய்யறாங்க, அந்த தாயை கவனிக்கிறார் அவரு. அப்ப மோடி ஆனாலும் சரி எல்லாம் உதவி செய்வான். ஏன்னா ஃபிரௌனுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். உதவினா வேற நினைச்சிடாதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிட்டாங்க, எல்லாம் இந்த ஃபிரௌனுடைய அட்டூழியம் தாங்க முடியல, ரப்பனா திமிஸ் அலா அம்வாலிஹிம், இவனுடைய செல்வத்தை எல்லாம் அழிச்சிரு, வஸ்துது அலா குலூபிஹிம், இவனுடைய இதயத்தை எல்லாம் நீ இறுக்கமாக்கிரு, இவன் வேதனையை பார்க்காம ஈமான் கொள்ள மாட்டான், வேதனை இறக்கு அப்படின்னு யார் துவா செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம். துவா செய்யறது ஒரு நபி. ஆமீன் சொல்றாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அல்லாட்ட இருந்து என்ன பதில் வந்துச்சு, உஸ்துதி வந்து ஆபத்துக்குமா, அவங்க துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஃபிரௌன் அழிக்க போறேன்னு நல்லா சொல்லிட்டான். இப்ப அழிக்க போறேன்னு சொல்லிட்டா ஒரு நபி துவா செஞ்ச பிறகு உடனே அதா வந்திருக்கணுமா இல்லையா, வரல. இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். என்னங்க காரணம், அதுக்கு தஃசீர்ல எழுதுறாங்க, ஃபிரௌனுடைய தாயார் இருந்தவரை ஃபிரௌன் தன் தாயை கவனிச்சு வந்ததுனால ஃபிரௌனுக்கு அல்லாஹ் 40 வருஷம் அதாபத் அதிகப்பட்ட. ஒரு கொடுங்கோல அரசனாகிய ஃபிரௌனுக்கு அவன் தாய்க்கு செய்த பணிவிடையினால 40 வருஷம் வேதனை தள்ளி போகுதுன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிச்சா அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்வான் யோசிக்க வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு புரிவது கிடையாது, பெற்றோருடைய உணர்வுகளை மதிப்பது இல்லை, பெற்றோர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது கிடையாது. அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும், அவங்க என்ன விரும்பினாலும் நிறைவேற்ற வேண்டும். பல நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன், பிள்ளைகளுடைய கடமைகள் என்ன அப்படிங்கறத நீங்க பெற்றோருடைய உணர்வுகளை மதிக்காம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க பெறவே முடியாது. ரமதான் தொடர்பான ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயம் சொல்லுவாங்க, ரமதான் மாதம் வந்தும் நோன்பு வைக்காதவன் துர்பாக்கியசாலி, பெற்றோரை பெற்றிருந்தும் அந்த பெற்றோருக்கான சந்தோஷப்படுத்தாதவன் துர்பாக்கியசாலி. யார் பெற்றோர் இருக்கிறாங்க ஆனா அந்த பெற்றோரை சந்தோஷப்படுத்தல. அதனால இளைய தலைமுறையினர், இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க,
பெற்றோர்கள் அவங்க எப்படி வேணாலும் நடக்கட்டும், அவங்க அவங்களுடைய நடைமுறைகள் நமக்கு சங்கடத்தை வேணாலும் தரட்டும், ஆனால் நம்முடைய தாய் தந்தையரை மதிக்கிறதுல நாம எந்த குறையும் வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது. ஒரு சஹாபி நான் போருக்கு போறேன் அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சுறாரு, பெருமானார் சொல்றாங்க வேண்டாம்ப்பா உனக்கு தாயார் இருக்கிறாங்கல்ல, உன் தாயார்கிட்ட போய், இல்ல என் தாயார் அனுமதி கொடுத்துட்டாங்க எனக்கு சொர்க்கத்து, எனக்கு போருக்கு போக அனுமதி கொடுங்க. இல்ல மூணாவதா சொல்றாங்க பெருமானார், உன்னுடைய சொர்க்கம் உன் தாயினுடைய காலில் இருக்குதுப்பா, போய் தாயினுடைய காலை பிடிச்சிக்கன்னு சொன்னாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, தாய் தந்தையுடைய உறவு பத்தி பேசினா ஒன்று இரண்டு நிமிடங்கள் அல்ல, மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம் அது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். பெற்றோர்களை சந்தோஷமா பாருங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். மூணு விஷயங்களை பார்த்தா நன்மை, காபாவை பார்த்தா நன்மை, புராண பார்த்தா நன்மை, தாய் தந்தையரை சந்தோஷமா பார்த்தா நன்மை. இன்னைக்குள்ள பசங்க தன்னுடைய பெற்றோரை பார்க்கறது கூட சங்கடப்படுறான், முகம் கொடுத்து மரியாதையினால ஒரு காலத்துல பார்க்காம இருக்கிறான். ஆனா இப்போ உள்ள பசங்க அப்படி இல்லை, வெறுப்புள்ள பார்க்க மாட்டிருக்கிறான் அத்தா அம்மாவை. இப்ப நீ அந்த நிலையில இருந்தா இத்தனை இந்து சபை போராட்ட அல்ல, லைலத்துல பதிலே கிடைச்சாலும் கூட உன் பாவம் மன்னிக்கப்படாது. அதான் இந்த இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை முறிப்பவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது இல்லை. அடுத்தது இந்த இரவிலும் கூட யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை சொன்னாங்க, முஸ்பில் கரண்டைக்கு கீழ் ஆடையை உடுத்துபவன், அது லுங்கியானாலும் சரி பைஜமாவானாலும் சரி பேண்டானாலும் சரி கரண்டைக்கு கீழே இருக்கக்கூடாது. ஆண்களுடைய கீழாடை என்பது முழங்காலுக்கு கீழே ஒரு அரை பகுதி கணுக்கால் வரைக்கும் இருக்கணும், அதான் சுன்னத்து. அதுக்கு கீழே இறங்கலாம், கரண்டைக்கு மேல வரைக்கும் இருக்கணும். கரண்டையை தொட்டுடுச்சுன்னு சொன்னா ஹராம் அது. கரண்டைக்கு கீழே ஆடையை இழுத்து கொண்டு நடந்தவன் பூமிக்குள் புதைந்து கொண்டே போயிருந்தான் ஒரு காலத்துல. அப்படி ஒரு அதாபு ஒருத்தனுக்கு வந்துச்சு, சஹி புகாரில வருது. அதனால வந்து இது வந்து பெருமையின் அடையாளம். பெருமானார் சிறந்தான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிற போது மூணு பாவம் இல்லைன்னா உங்களுக்கு சொர்க்கம் உறுதி. அல்லாஹ்வை சந்திக்கிற போது மௌத்தாகிற நேரத்துல மூணு பாவம் கிடையாது, பெருமை இல்லை, கடன் இல்லை, யாரையும் ஏமாத்தல்ல. இந்த மூணு இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சா அவனுக்கு சொர்க்க நிச்சயம்னு சொன்னாங்க. என்ன மூணு? கடன் இல்லாம, பெருமை இல்லாம, ஏமாத்தாம யார் உலகத்தை விட்டு பிரியறானோ சொர்க்கம் அவனுக்கு நிச்சயம்னு சொன்னாங்க. அதனால இந்த கரண்டைக்கு கீழே ஆடையை உடுத்து கொண்டு நடப்பது தற்பெருமையினுடைய அடையாளம். இந்த இரவுல அவர்களுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறது இல்லை. இந்த இரவுல மன்னிக்கப்படாதவர்கள் வேறு யாரு சொன்னாங்க? முதுமினு ஹம்ரின், மது அருந்தக்கூடியவர்கள். மது அருந்தக்கூடியவர்கள் நேரடியாக எல்லாம் பாதுகாக்கட்டும். நம்மள யாரும் மது அருந்தக்கூடியவர்களாக இருப்பதாக நான் நினைக்கல. ஆனா மது சாராயம் என்பது டாஸ்மாக் கடையில விற்கிறது மட்டும் அல்ல, அது மட்டும் சாராயம் கிடையாது, ஆல்கஹால் கலந்த மருந்துகளும் கூட மதுதான். அந்த ஆல்கஹால் கலந்த மருந்துகளும் கூட மருந்துக்கு சாப்பிடலாம், நோய் வந்தா சாப்பிடலாம், டாக்டர் பரிந்துரைக்கும் போது சாப்பிடலாம். அந்த மருந்துகளை கூட ஒருவன் நோய் இல்லாம வெறும் போதைக்காக சாப்பிடறான்னு சொன்னா அவன் மதுபானம் அருந்திய பாவிதான், அவன் மதுபானம் தேர்ந்துகிறான். பெருமான செல்லா அழைச்சிருவங்க மதுபானம் அருந்துவதும் சிலை வணக்கமும் சமம்னு சொன்னான். மதுபானம் அருந்துறதும் சிலை வணக்கம் சமம். இன்னைக்கு இளைஞர்கள் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரியான ஆல்கஹால் கலந்த பல மருந்து பாட்டில்களை பாட்டில் கணக்கில் குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பார்த்ததில்லை, எல்லாமே வரக்கூடிய தகவல்கள் தான் நான் சொல்றேனே தவிர, அப்ப இது மதுபானம், இது ஹராம். இது போதைப் பொருளை அருந்துவதனால 40 நாளுடைய தொழுகை நிராகரிக்கப்படுது, எல்லா வணக்கத்தையும் அல்லாஹத்தால நிராகரிக்கிறான். இந்த இரவுல அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்லை. யார் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையா இருக்கிறானோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னான். அருமையானவர்களே, நாம இந்த இரவுல பெற வேண்டிய செய்தி அதுதான், எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது கிடையாதோ இந்த லைலத்துல் கத்ரிலையும் சரி சபீபராத்திலையும் சரி அது போன்ற பாவங்களை வாழ்க்கையில நாம நெருங்கவே கூடாது. அந்த பாவங்களை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. மற்ற பாவங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹிடத்துல தௌவா செய்ய வேண்டிய ஒரு நேரமாக நமக்கு இந்த இரவு அல்லாஹால தந்திருக்கிறான். ஆக அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த எல்லா பாவங்களிலிருந்தும் அல்லாட்ட நாம இந்த மஜ்லிஸ விட்டு கலைந்து போறதுக்கு முன்னால தௌவா செஞ்சிடணும். பெற்றோர் மனதை புண்படுத்தி இருந்தா இங்கேயே அழுது துவா செஞ்சு தாய் தந்தையரை போய் சமாதானப்படுத்துங்க. இறந்து போயிருந்தா அவங்க கபரு தியாரத்துக்கு போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நம்ம பேசுறது அவங்க கேட்கறாங்க, அவங்க நம்ம பேசுறத கேட்கதான் செய்யறாங்க. நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி நடந்துட்டேன், அப்படி இறந்த பிறகு கூட பெற்றோரை திருப்தி கொடுத்த முடியும். வாழும் காலத்துல அவங்களை கஷ்டப்படுத்திட்டோம், இறந்துட்டாங்க,
இப்ப நாம பயம்லாம் கேட்டு வருத்தப்படுறோம், நம்முடைய தாய் தந்தையரை நாம இப்படி நடத்திட்டோமே சொல்லி இறந்த பிறகும் அவங்களை கண்ணியப்படுத்த முடியும். ஹதீஸ்ல வருது, பெருமனார் சிறந்தாலே சொன்னாங்க, ஒரு ஆள் தாய் தந்தையர் இருக்கும் போது கஷ்டப்படுத்திட்டான், ஆனா அவங்க இறந்த பிறகு வருத்தப்படுறான், என் தாய் தந்தையரை நான் வந்து தவற விட்டுட்டேனே சொல்லி அவங்க மண்ணறைக்கு போன பின்னால அவங்க கபர்ல போய் தியானத்தை செய்யறான், தாய் தந்தையர் செய்த வசியத்துகளை காப்பாத்துறான், தாய் தந்தையருடைய உறவுகளை எல்லாம் மதிக்கிறான், அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா, இவன் வாழும் காலத்துல பெற்றோரை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அல்லா இவனை எப்படி எழுதிடுறான், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனு எழுதிடுறான். அதனால அந்த மாதிரியான எல்லா தவறுகளை விட்டும் அல்லாஹ்ட்ட முழுமையா பாவமன்னிப்பு தேடி உறவுகள், குறிப்பாக தாய் தந்தையருடைய உறவுல மிகுந்த கவனமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய அமல்களை தக்க வைக்கும். அருமையானவர்களே, அடுத்து நான் சொல்லவிருக்க இது பாவங்கள் விஷயமாக, பாவம் மன்னிப்புடைய இரவாக இருப்பதனால இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அடுத்தது, இந்த உலகத்துல நம்முடைய காலம் எவ்வளவு சொற்ப காலம் தெரியாது, உலக வாழ்க்கையே ரொம்ப சொற்பமான காலகட்டம்தான். இந்த ஷாபானுடைய மாதத்துல தான் ஒரு ஹதீஸ்ல வருது, ஷாபான் மாதத்துல தான் அடுத்த வருஷம் யாரெல்லாம் மரணிக்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட அல்லா மலக்கு கையில கொடுக்கறான். மலக்கு கையில கொடுக்கறது இந்த மாதத்துல, இந்த இரவுல இல்ல இந்த மாசத்துல தான் அல்லா கொடுக்கறான். போன வருஷம் எத்தனையோ இருந்தாங்க, இந்த ஆண்டு இல்ல, அல்லாஹால நமக்கு நீண்ட ஆயுதம் தருவானாக. அப்ப வரக்கூடிய வருடங்கள் யார் மௌத்தாக போறாங்க, தடுக்கிற சக்தி இல்ல, ஒருவேளை துவாவுக்குண்டு தடுக்கலாம், துவாவின் மூலமாக தடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெற்றோருக்கு உபகாரமா நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு கூட மாற்றப்படலாம். மவுத்து வந்துட்டா கூட சில நேரங்களில் மவுத்தே மலக்குள் மவுத்துல சண்டை போடுவான், இவர் உயிரை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மவுத்து சண்டை போடும், இவர் உயிரை வாங்கக்கூடாது. அது யாருக்காண்டி சண்டை போடும் தெரியுமா, மலக்குள் மவுத்து வந்துடுவாரு, ஆனால் மவுத்து சொல்லும் வேண்டாம் இவரை வந்து கைப்பற்றாதுன்னு சொல்லும், ஏன்னா இவர் தாய் தந்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர். அல்லாட்ட போய் அவர் கேட்பாரு மலக்குள் மௌத்து, அல்லாஹ்வும் சொல்லிடும் கரெக்ட் தான் அவரை விட்டுன்னு சொல்லிடுவான். அதனால ஒருவேளை யாருக்கு மௌத்து எழுதப்படுதோ துவாவுனால பெற்றோர்களுடைய பணிவிடையினால அல்லாஹால மௌத்தை தள்ளி போடவும் செய்யறான், அதுவும் நடக்கும். அப்போ வாழ்க்கையில எவ்வளவு காலம் தெரியாது, இதுதான் மௌத்து நிச்சயிக்கப்படுகிற மௌத்து எழுதப்படுகிற ஒரு மாதம் இது. இப்ப நம்முடைய அமல்களை சீராக்கணும். கடந்த 2 வருடங்கள் COVID-19 எவ்வளவு மக்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நாம யோசித்து பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாத ஆரோக்கியமானவர்கள், நல்ல வாலிபர்கள் எவ்வளவு பேர் போயிட்டாங்க, எத்தனை பெண்கள் விதவியாக ஆயிட்டாங்க. ஹதீஸ்லேயே வருது, அல்லாவே சொல்றதாக வருது, எத்தனையோ பெண்களுக்கு மன என்ன திருமணத்திற்காக அவர்கள் ஜோடிக்கப்படுறாங்க, திருமணத்திற்காக அலங்கரிக்கப்படுறாங்க, ஆனா அவங்களுடைய கணவன்மாருடைய உயிர்களோ என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இந்த பெண்கள் அலங்கரிக்கப்படுறாங்க ஆனா அவங்களுடைய கணவன்மாருடைய உயிரோ என் கையில வந்துட்டு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி நம்ம பார்த்தோமா இங்க எவ்வளவு வாலிபர்கள் போய் எத்தனை இளம் பெண்கள் அனாதைகளா இருக்கிறாங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது நம்ம புரியணும். உலகத்துல தேவையற்ற ஆடம்பரங்கள், படவுலாபங்கள் இதையெல்லாம் தவிர்த்து வாழ முயற்சி செய்யுங்க. திருமிதியில இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலை உலக பற்றற்ற வாழ்க்கை அப்படிங்கிற பாடத்துல ஒரு அழகான ஒரு ஹதீஸ பதிவு செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மஹ்ஷர்ல எனக்கு தரப்படுகிற ஹவுத் என்கிற தடாகம், ஹவுதுல் கௌசர் என்று சொல்கிறோமே, இந்த ஹவுத் என்கிற தடாகம் இருக்கிறது, அதனுடைய விசாலம் எவ்வளவு பரப்பளவுன்னு சொன்னா யமன் நாட்டில் உள்ள அதன் நகரத்திலிருந்து ஜோர்தான் நகரத்தில் உள்ள பல்கா நகரம் வரை அது விசாலமானது. யமன் நாட்டில் உள்ள ஒரு ஊர் அதன், ஜோர்தான்ல உள்ள ஒரு ஊர் பல்கா. ரசூல் சொன்னாங்க, எனக்கு வழங்கப்படவிருக்கிற ஹவுதுல் கௌசர் நீர் தடாகம் இருக்கிறது, அது அதன்ல இருந்து பல்கா வரைக்கும் பரப்பளவு உள்ளது, விசாலமானது. அதனுடைய தண்ணீரானது பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை பெருமானா சொல்லலாம் வர்ணிக்கிறாங்க, அது பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அந்த அந்த ஹவுதுல உள்ள கோப்பைகள் விண்ணில் உள்ள விண்மீன்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம், அவ்வளவு கோப்பை எண்ணிக்கைக்கு பற்றாக்குறை இருக்காது, அவ்வளவு கோப்பைகள் இருக்கும் அந்த ஹவுதுல் கௌசர்ல. முதல்ல தண்ணீர் குடிப்பதற்கு யார் வருவாங்க தெரியுமா, உம்மத்தில் எல்லாரும் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் பெருமானாருடைய உம்மத்தில் யாரும் அதை விட்டும் தூரமாக்கப்பட மாட்டாங்க, எல்லாரும் பெருமானாருடைய செவ்வாத்தில் பெருமானாருடைய பரிந்துரையில் எல்லாரும் அங்கே வருவாங்க. ஆனால் காலத்தாமதம் இருக்கும். ஸோ நாங்கள் அவ்வளவு நாசி உருவுதன் அவை அந்த ஹவுதுல் கௌசரில் என்னுடைய உம்மத்தில் முதல்ல யார் வருவாங்க தெரியுமா, ஃபுகராவுல் முஹாஜிரீன், ஏழை முஹாஜிர்கள், ஏழைங்க தான் முதல்ல வருவாங்கன்னு சொன்னாங்க.
அதில் துமர் ரதியல்லான்னு கேட்டாங்க. யார சொல்றதா, ஏழைகள்னா யாருன்னு கேட்டாங்க. ஏழைங்கன்னா யாரு? அப்போ அவங்க சொன்னாங்க, பரட்டை தலையும் அழுக்கு துணியும். பரட்டை தலையோடு இருப்பாங்களாம், அழுக்கு துணியோடு இருப்பாங்களாம். சொன்னாங்க, அவங்க செல்வ சீமாட்டிகளை மனம் முடித்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெண் கொடுக்கறது பெரிய குடும்பத்து சீமாட்டிகளை எல்லாம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சாதாரண ஏழை வீட்டு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. செல்வ சீமாட்டிகளை நிக்கா செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க எங்காவது வந்தால் யார் வீட்டுக்காகவும் திறக்கப்படாது. நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். சில பேர் வந்தால் கதவு திறப்போம், ஆளை பொறுத்து தான் கதவும் திறக்கப்படும். சிலர் வந்தால் கதவு திறக்கப்படாது. சொன்னாங்க, அவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் கதவுலாம் திறக்கப்படாது. இப்போ பரட்டை தலையோடு இருப்பாங்க, அழுப்பு துணியோடு இருப்பாங்க, செல்வ சீமாட்டிகளை மணந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக வந்து யாரும் கதவுலாம் திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏழைகள் தான் ஹவுதுல் கௌசர்ல முதல்ல வருவாங்க. நீங்க யாரை கண்டிப்பா வெறுக்கிறீங்களோ, திருமணத்தில் கூட வரவேற்புல கூட யாருக்கு எப்படி வரவேற்பு அளிக்கப்படுது சொல்லலாம். ஏன்னா விளக்க தேவையில்லை. ஒருத்தர் வந்தா எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஓடி வந்து வரவேற்பாங்க. இன்னொருத்தர் வந்தா கண்டுக்க மாட்டாங்க, லேசா ஒரு தலையை சேர்ப்பேன் அவ்வளவுதான். ஆனா சொர்க்கத்துல அவர் உங்களுக்கு நினைப்பார். ஹவுதுல் கௌசர்ல இங்க யாரை இலக்காரமா கருதுனீங்களோ, யாருடைய சட்டையை பார்த்து யாருடைய முடியை பார்த்து உங்களுக்கு கேவலமா தெரிஞ்சதோ, அவர் தான் ஹவுதுல் கௌசர்ல உங்களை பார்த்து சிரிப்பாரு. அவருக்கு பின்னால்தான் நீங்க நிக்கணும் கியூல. அதனால ஏழைகள் அவ்வளோ இலக்காரமா, ஏழைகள் அவ்வளோ துச்சமா நினைச்சிடாதீங்க. சொல்ல போனா ஏழைகளோடு உட்காருங்க. பெருமானாருடைய சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு போருக்கு போனா ஏழைகளோடு தான் இருப்பாங்க. தன் மனைவி ஆயிஷாவுக்கு வசியத்தை பண்ணாங்க, ஏழைகளோடு இருந்து சொன்னாங்க. ஏழைகளோட உட்காரணும், ஏழைகளோட அமரணும், ஏழைகளோடு பேசணும். பெருமானாருடைய சுன்னத்து அது. ரசூல் ஸல்லல்லாஹு சுன்னத்து அது. இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹவுதுல் கௌசர்ல ஏழைகள் தான் முதல்ல தண்ணி குடிப்பாங்க. இந்த ஹதீஸ உமர் இப்னு அப்துல் அசீஸ் இஸ்லாமிய ஹலீஃபாக்கள்ல மிகச்சிறந்த ஹலீஃபா. நான்கு ஹலீஃபாக்களுக்கு பின்னால இஸ்லாமிய வரலாற்றில் போற்றுதலுக்குரிய ஒரு மகத்தான மன்னர் யாருங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் இந்த ஹதீஸை கேட்டதுமே ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டார். அவர் சொன்னாரு, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட எதுவுமே எனக்கு பொருந்தாது. ஏன்னா பரட்டை தலையோடு இருப்பார்கள் வருது. நான் எப்பவுமே நல்ல தலையை சீவி என்ன பூசி அழகா நான் என்ன சிறந்த தலை சீவிட்டு இருக்கிறேன். அவங்க செல்வ சீமாட்டிகளை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வருது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்துல் மலிக்குடைய மகள் பாத்திமாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். பெரிய அரசருடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஏழைகள் வந்தா கதவு திறக்கப்படாதுன்னு வருது. நான் எங்க போனாலும் கதவு திறக்கப்படுது. நான் அணியக்கூடிய ஆடை அழுக்காகிறதே இல்லையே. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதுக்கும் என் வாழ்க்கைக்கும் மாற்றமாலாம் இருக்குது. அவர் நம்மள மாதிரி கிடையாது. எத்தனை பயம் கேட்டாலும் மாறாம இருக்கிறதுக்கு உடனே ஒரு முடிவு எடுத்தார். இனிமேல் நான் தினசரி என்ன தைக்க போறதில்லை. இனிமேல் நான் தினசரிலாம் என்ன தைக்க மாட்டேன். கொஞ்சம் பரட்டு தலையா தான் இருப்பேன். இனிமேல் ஆடையை மாத்துறது அழுக்கானதான் மாத்துவேன். அழுக்காகிறதுக்கு முன்னால மாத்த மாட்டேன். அவர் சொல்றாரு இந்த ஹதீஸுக்கா. ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டுதான் அமல் செய்யறாரு இல்லையா, அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான உண்மையான மஹப்பத். சொன்னாரு, இனி இத்தனை நாளும் நான் வந்து அழுக்கு இல்லாம தான் நடந்திருக்கிறேன், ஆனா இனிமே ஆடை அழுக்கான பிறகுதான் நான் மாத்துவேன். தன்னால் இயன்ற அளவுக்கு எளிமையை நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னான். அருமையானவர்களே, இந்த எளிமையான வாழ்க்கை தான் மறுமையில பலன் தரும். அதனால கொடோடாப வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை தயவு செஞ்சு அதை மாத்துங்க. வசிக்காத வீட்டை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், வந்து வாழ்றதும் இல்லை. வாழ்ந்தா கூட பரவாயில்ல, ஏதோ சரி ஆசைப்பட்டு கட்டினாரு, ஆசைப்பட்டு வாழ்ந்தாருன்னு சொல்லலாம். கட்டின வீட்டில் வாழ்ந்த நாட்களை எஞ்சி முடிச்சிடலாம். ஊட்டுறது கட்டி விட்டுட்டு வெளியில போய் உட்காறோம். இங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறதுனா ஜின்னுகள் தான் வந்து உட்காருது. அப்புறம் அதை விரட்டுறதுக்கு கேரளாவில் இருந்து யாராவது கூட்டு வர வேண்டியதா இருக்கு. இதுதான் நம்ம குழப்பே இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. பல வீடுகளுடைய கதையும் அதுவும் அங்கா இருக்குது. யதார்த்தத்தை நான் சொல்றேன், கேலியோ சிரிப்போ அல்ல. ஏன்னா வீட்டை கட்டி போட்டு வசிக்கலன்னா, இது மூட நம்பிக்கை இல்லை, வீட்டை கட்டி போட்டு வசிக்கலன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம், டூர் போகலாம். மாசக்கணக்கில் வசிக்கலன்னா ஜின்னு சைத்தானுடைய கூடாரமாக மாறி போயிடும். ஏன்னா எந்த வீட்டில் தொழுகை நடக்காம குரான் ஓதப்படாம வெறுமனே மூடி கிடக்குதோ இதுதான் நடக்கும். இது மூட நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. அதைத்தான் எதார்த்தமா பாக்குறீங்க. அதனால எளிமையான தேவைக்கான வாழ்க்கையை வாழுங்க, தேவைக்காக வாழுங்க. ஆசைக்காக எல்லாவற்றையும் வாங்கி போடுறது, எல்லாவற்றையும் ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறது, இந்த ஆடம்பர மோகத்தை இதோட நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாத்தணும். நம்முடைய போங்க நாம மாத்தனா அல்லாவுடைய உதவியை பார்க்கலாம். சும்மாவை தான் நான் கவலையோடு சொன்னேன். நாடு இங்க போய்கிட்டு இருக்குது, எந்த திசையை நோக்கி போகுது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் அல்லாஹ் நோக்கி மீண்டோம்னு சொன்னா
எல்லா விஷயங்களையும் எல்லா ஹாலாத்துகளையும் அல்லாஹ் கண்டிப்பாக மாற்றுவோம். அதனால எளிமையான வாழ்க்கைக்கு பழகும். அடுத்து மூணாவதாக ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். சங்கையான ரமதானுடைய மாதம் நெருங்கி வருது. ரமதானுக்கு முன்னால ரமதானுக்கு ஆயத்தமாகணும். கரெக்டா ரமதான் பிறை பிறந்த பிறகு ஆயத்தமாகிறது அல்ல. பெருமானார் சிறந்த ஷாபானுடைய பிந்தைய பகுதியிலேயே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஜஹகும் ஷஹரும், இதோ ஒரு மாதம் வரவிருக்கிறது, ஒரு மாதம் வரப்போகுது. ஷாபானுடைய பாதிக்கு மேல வானலோகத்துல டெய்லி சத்தம் போடப்படுது. வானலோகத்துல மலக்கு சத்தம் போடுற, யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மைகளை ஆசைப்படுபவனே ரமதான் வரப்போகுது தயாராகு. பாவிகளை நோக்கி சொல்வார் மலக்கு, யா பாகிய ஷர், இதுநாள் வரைக்கும் பாவம் செஞ்சவனே ரமதான் வரப்போகுது, அக்ஸிர், இனிமேலாவது பாவத்தை நிறுத்து, இனிமேலாவது பாவத்தை நிறுத்து. அப்ப ரமதானுக்கான தயாரிப்பு என்பது பிறை பார்த்த பிறகு அல்ல, இப்போதே. ரமதான் 15, ஷாபான் 15 ஆயிடுச்சு, அந்த சங்கியான மாதத்தை வரவேற்பதற்கு இப்போதே மனரீதியாக தயாராகுங்க. ரமதான் பொருள்களுடைய பரிச்சயத்துக்கான மாதம் அல்ல, துணிமணிகள் எடுப்பதற்கான மாதம் அல்ல, அமல்களுக்கான மாதம், நிறைய திலாவத்துக்கான மாதம், நிறைய சலவாத்துகள் சிக்கல்களுக்கான மாதம். அதற்கு உல ரீதியாக இப்போதிருந்து தயாரானா ரமதானுடைய எல்லா பாக்கியங்களையும் பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவான். எல்லாம் அந்த அல்லாஹ் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை பெற்ற மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கிடுவானாக. நீண்ட நேரம் பயான் செய்ய வேண்டிய இரவு அல்ல, நிறைய இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய இரவு. அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழ வேண்டிய இரவு. நம்ம செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய ஒரு இரவு. இதனால நான் எப்போதும் சொல்வது தான், பயான் செய்யக்கூடாதுன்னு அல்ல, இன்னும் எவ்வளோ நேரம்னாலும் அல்லாஹ்வுடைய கிளம்பி பயான் செய்யலாம். நீண்ட விஷயங்கள் கேட்கறதை விட குறைவான விஷயங்களை கேட்டு மனதில் நிறுத்தி அதை வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்தால் அதோட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. இதனால கேட்ட விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய தொகுப்பையும் அல்லாஹ் தரட்டும். எஞ்சிய திக்கிற்கு பிறகு, துவாவுக்கு பிறகு எஞ்சிய நேரங்களை தொழுவுங்க. நபிலான தொழுகைகள் செய்யுங்க. அல்லாட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க. இடையிடையே பெருமானார் மீது செலவாத்துகள் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து சொல்றதுனால நம்முடைய தோபா அங்கீகரிக்கப்படுது, நம்ம கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படுது, நம்முடைய நகிலான வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால் அதிகமாக எவ்வளவு முடியுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்துகள். இப்படியாக யாருக்கு எவ்வளவு முடியுமோ விழித்திருந்து முழுமையாக அமல் செய்ய முடிந்தால் முழுமையாக அமல் செய்யுங்க, சிறிது நேரம் அமல் செய்ய முடிந்தால் சிறிது நேரம் அமல் செய்யுங்க. பதிலுடைய தொழுகையும் தொடர்ந்து தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நல்ல இரவிலே நாம் கூடியிருக்கிற இந்த மஜ்லிஸை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கியிருவானாக, எந்த துர்பாக்கிய சாரியும் இல்லாத மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை ஆக்குவானாக. நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இனி பாவங்கள் செய்யாமல் வாழ்விலே நல்லறங்கள் செய்கிற தௌஃபீக்கினை எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்தருவானாக.